காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற கரும்பு விவசாயிகளை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று காவல் வாகனத்தில் ஏற்றிய பரபரப்பு காட்சிகள்தான் இவை. தஞ்சாவூர் மாவட்டம் திருமண்டக்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகம் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையான 100 கோடி ரூபாயை உடனே வழங்க வேண்டும். விவசாயிகளின் பெயரில் மோசடியாக வங்கிகளில் வாங்கிய 300 கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். திருமண்டங்குடி சர்க்கரை ஆலை நிர்வாகத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 300 நாட்களாக விவசாயிகள் போராடி வருகின்றனர். அந்த வகையில் 301வது நாளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட வந்த விவசாயிகளை பாபநாசம் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தியதால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகளை தர தரவென இழுத்துச் சென்ற போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்றும் வலுக்கட்டாயமாக காவல் வாகனத்தில் ஏற்றினர். இதனால் போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளும் முள்ளு ஏற்பட்டது. திருவையாறு கும்பகோணம் சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். அங்கும் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பான சூழல் நிலவியது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள் தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.